இலங்கையின் 75வது சுதந்திர தினம் அந்நாட்டின் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள காளிமுகத்திடல் பகுதியில் இன்று நடைபெற்றது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம மந்திரி தினேஷ் குணவர்தன, சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன, அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், மந்திரிகள், ஆளுநர்கள், முப்படைகளின் தளபதிகள், வெளிநாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்களால் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் முகமாக 21 பீரங்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. முப்படையின் வீரர்களும் ஏனைய வீரர்களும் இம்முறை மரியாதை அணிவகுப்பில் பங்கேற்றனர். கடற்படை மற்றும் விமானப்படைகளின் மரியாதை அணிவகுப்பு இதன் பின்னர் இடம்பெற்றது. விமானப்படையினர் மரியாதை அணிவகுப்பில் ஈடுபடும் போது அவர்களது விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானில் சென்றன. போலீசார், விசேட அதிரடி படையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரின் மரியாதை அணிவகுப்பும் இதன் போது இடம்பெற்றது. முப்படையினரின் யுத்த தாங்கிகளும் மரியாதை அணிவகுப்பில் ஈடுபடுத்தப்பட்டன. இம்முறை சுதந்திர தினத்தில் இலங்கை அதிபரின் விசேட உரை இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 75வது சுதந்திர தினத்தை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் புறக்கணித்ததுடன் கரிநாளாக இன்றைய தினத்தை அனுஷ்டித்தனர். இலங்கையானது பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் அதற்கான தீர்வுகளை அரசாங்கம் முன்வைக்கவில்லை என்பதால் மக்கள் சுதந்திர தின நிகழ்வை கொண்டாடுவதை தவிர்த்துள்ளனர். இலங்கையின் கொழும்பு வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுதந்திர தினமான இன்றைய தினம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. இலங்கையின் 75வது சுதந்திர தினம் மக்கள் மத்தியில் சோபை இழந்து காணப்பட்டது.